சத்குருவே சரணம். இப்போ உன்னோட வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டு இருக்க இந்த கஷ்டங்கள் எதுவுமே நிரந்தரம் இல்லை சாமி. கஷ்டப்படுத்தினாங்களும் நிரந்தரம் இல்லை. நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்துல காயங்களை நினைச்சு கலங்காத சாமி, இதுவும் கடந்து போகும். உன்னோட வாழ்க்கையை நீதான் வாழணும். ஏன் சாமி? சரிதானே, அவங்கவங்க வாழ்க்கைய அவங்கவங்க தான் வாழணும். அடுத்தவங்க மாதிரியே வாழணும்னு ஆசைப்படுறது ரொம்பவும் தப்பு. ஏன் சாமி? எறும்பு பட்டாம்பூச்சியோட வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படலை. ஏன் சாமி? நாய் சிங்கத்தை பார்த்து ஒரு நாளும் துளி கூட பொறாமப்பட்டது கிடையாது. யானை வானத்துல பறக்கிற கிளியை பார்த்து அது மாதிரி பறக்கணும்னு ஆசைப்படலை. ஏன் சாமி? அதே மாதிரி காகம் குயிலோட இசையை கேட்டு தானும் அது மாதிரி பாடணும்னு ஏங்கலை. சிற்பம் மாதிரி சாதாரண கருங்கல் இல்லை, நாற்காலி மாதிரி கட்டில் இல்லை. ஏன் சாமி? ஒரு மரத்துல ஆயிரம் பழங்கள் இருந்தாலுமே ஒரு பழம் மாதிரி இன்னொரு பழம் இல்லை. ஏன் சாமி? ஒரு தாய் வயிற்றுல இரண்டு குழந்தைகள் பிறந்தாலுமே ரெண்டு குழந்தைகளும் ஒரே குணம் கிடையாது, வேற வேற குணத்தோடு தான் பிறக்கிறாங்க. ஏன் சாமி? அதே மாதிரி நேத்து மாதிரி இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு மாதிரி நாளைக்கு இல்லை. சரிதானே, அதது வாழ்க்கைய அதது வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. நீ மட்டும் ஏன் சாமி புலம்பிக்கிட்டே இருக்க? நீ ஏன் அடுத்தவங்கள பார்க்குற? நீ மட்டும் ஏன் சாமி அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து வருத்தப்பட்டுட்டே இருக்க? நீ மட்டும் எதுக்கு அடுத்தவங்க மாதிரி நம்மளால வாழ முடியலையேன்னு எதுக்கு ஏக்கமா பெருமூச்சு விடுற? உன் வாழ்க்கை எவ்வளவு விசேஷமானது உனக்கு தெரியாது சாமி. இப்போ நீ அடுத்தவங்களோட தூக்கத்தை உன்னால தூங்க முடியுமா சொல்லு? அதே மாதிரி அடுத்தவங்க பசிக்கு உன்னால சாப்பிட முடியுமா? நீ சாப்பிட்டா அவங்களுக்கு பசி தீந்துருமா சொல்லு? முடியாதுல்ல. அதே மாதிரிதான் உன்னோட வாழ்க்கைய நீ தான் வாழணும். உன்னோட வாழ்க்கைய யாராலையும் வாழ முடியாது. அதே மாதிரி அடுத்தவங்களை பார்த்து அவங்க மாதிரியே நீ வாழணும்னு ஆசைப்பட்ட அது ரொம்பவும் தவறு. அந்த மாதிரி யாராலையுமே வாழ முடியாது. உன்னோட வாழ்க்கை உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழு. நீ ஒரு நாள் வாழ்ந்து பாரு, உனக்கு பிடிச்ச மாதிரி உன் வாழ்க்கை எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? ஏன் சாமி அடுத்தவங்களை பார்த்து அடுத்தவங்க மாதிரியே வாழணும்னு ஆசைப்படணும் சொல்லு? நீ ஒரு நாள் உன்னோட வாழ்க்கைய உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்து பாரு. நேர்மையா உண்மையா வாழ்ந்து பாரு. நீ ஆசைப்பட்டது எல்லாமே உன்னோட வாழ்க்கையில கிடைக்கும். நீ நினைச்சது எல்லாமே அந்த வாழ்க்கையில நடக்கும். நீ எப்ப பார்த்தாலும் என் கூட இருக்கவங்க எல்லாருமே அவங்கவங்க வாழ்க்கையில முன்னாடி போய்கிட்டே இருக்காங்க. நான் மட்டும் பின்னாடியே போய்கிட்டே இருக்கேனே சத்குரு அப்பா, என்னோட வாழ்க்கை எப்படி முன்னாடி வரும், நான் எப்ப முன்னேறுவேன் அப்படியே சொல்லி தினமும் புலம்பிக்கிட்டே இருக்கேன். ஏன் சாமி என்கிட்ட சொல்லி வருத்தப்படுறேன். நான் எவ்வளவுதான் உழைச்சாலும் கையில் பணம் நிற்கவே மாட்டேங்குது. நான் எவ்வளவுதான் வேர்வை சிந்தி உழைச்சாலுமே நான் உழைச்சதுக்கு உண்டான பணம் எனக்கு கையில் கிடைக்கவே மாட்டேங்குதே சத்குருப்பான்னு நீ வருத்தப்படுற. ஏன் சாமி? கவலைப்படாத, எல்லாத்த விடவுமே நீ முன்னாடி வந்துடுவ. உன்னோட வாழ்க்கையில் இன்னும் கொஞ்ச நாளில் உன்னோட வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே உனக்கு கிடைக்கும். நல்ல ஒரு வேலை கிடைக்கும், அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி சம்பளம் கிடைக்கும். சந்தோஷமாக நீ வாழ்வ, நீ கவலைப்படாத. உன்னோட குடும்பத்தோட சந்தோஷமாக நிம்மதி நீ வாழ்வ சாமி. இவ்வளவுனா நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே பலன் கண்டிப்பாக கிடைக்க போகுது. நீ கவலைப்படாத. உன்னோட சத்குருப்பா நான் உன் கூட துணையாக இருக்கேன். நீ எதுக்குமே கவலைப்படக்கூடாது.